லவ்வில் ஓவை ஒடிக்க உடைக்கும் போது நினச்சப்பா அந்த வாரம் ஏதோ நடக்க போகுது. மைக்குமா வேணுமா உனக்கு? அதாவது மக்களே, என்னதான் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்துக்கிட்டாலும் ஒரு செகண்ட் வந்து இப்படி எப்படி நம்ம போகணும்னா இவனுங்க வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிடறானுங்க. ஒன்றுமே இல்லை, பிரபா வந்து இங்கே படுத்துட்டு இருந்தான், இவன் வந்து எந்திரிக்கிற டைம் காலையில் வந்து எந்திரிக்கிற டைமு, சரி ஓகே இன்னொரு 2 மினிட்ஸில் எழுந்திரிச்சிடுவான் போய் பால் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிச்சனுக்கு போயிட்டேன். நான் போன சீக்கிரத்துல இவன் எந்திரிச்சிட்டான் போல, ஒரு சவுண்டும் கொடுக்கல, இவன் பாட்டு எந்திரிச்சு எந்திரிச்சு நேரா கிச்சன் கிட்ட வந்து என்னை வந்து பாத்துட்டு நான் இருக்கிறத பார்த்தானோ பாக்கலையோ தெரியல. தொடக்கூடாதுமா, ஏய் அது போ, இது அங்க சொல்லிக்கோயா. என்ன பண்ணானு தெரியல மக்களே, திடீர்னு வந்து டம்னு ஒரு சவுண்ட். என்ன சவுண்ட்னு பார்த்தா கீழ காலையில எந்திரிச்ச உடனே எப்பவுமே வந்து அவ வந்து உள்ள போயிட்டு அவனை கிளப்புறது, அதான் அவனை வந்து வேக்கப் பண்ணி அவனுக்கு என்ன ப்ரஷ் பண்றது, குளிக்க வைக்கிறது, இந்த மாதிரி இது. அப்புறம் நாங்கள் டீ போட்டு கொண்டு வருவா, எப்பயுமே ஃபர்ஸ்ட் எடுத்துனா டீ போட்டு கொண்டு வந்து ரெண்டு பேரும் குடிச்சிட்டு, எனக்கு லெமன் டீயும் அவருக்கு டீயோ காஃபியோ போட்டு குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் சுப்பிரமணியை போயிட்டு அவனோட கேஜை க்ளீன் பண்ணிவிட்டு, இப்படி தான் எங்களோட ரொட்டீன் வந்து இப்போ போயிட்டு இருக்குது. இந்த தருணத்தில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் காலையில் எந்திரிச்சு ஒரு 7:35 இருப்புங்க எந்திரிச்சு, நான் அப்போ தான் கொஞ்சம் தூங்கியும் தூங்காத மாதிரி எந்திரிச்சு அரை தூக்கத்தில் எந்திரிச்சு உட்காந்துட்டு இருந்தப்போ அஞ்சலி வந்து கிச்சனில் போயிட்டு காஃபியும் அவனுக்கு பால் அவளுக்கு எனக்கு டீ இது எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாள். நம்ம இவனை சுப்பிரமணியை ரெடி பண்ணுறக்காண்டி நாங்கள் கேஜை ஓப்பன் பண்ணாமல் அந்த பால்கனியோட டோரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தான் போயிருக்கிறான். நம்மளால் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இப்போ வெளியே பார்த்துருப்பீங்க இல்லையா, அதை நாங்கள் இப்போ செய்முறையாகவே காட்டுறோம் இல்லையா, என்னது சித்தரிக்கப்பட்டவையாகவே காட்டுறோம், பார்த்துட்டு வாங்க. ஹலோ எபி ஃபேமிலி, எடுக்காடா எடுக்காடா போய் தொல்லடா, ஐயோ கடவுளி என்னட்டு சொல்ல நான். மக்களே இங்கே பாரு, தப்பு ஓ மேலே நீ ஏன் அப்புறம் கோவப்ப, தப்பு ஓ மேலே தானே ஏன் இவ்வளோ ஆதங்கம் உனக்கு, ஏன் இவ்வளோ கோபம், உன் மேல தானே தப்பு, இது சொல்லாமலாம் இருக்க முடியாது அர்ஜுன். அதாவது மாசத்துல ஒரு தடவையாச்சும் மண்டையை உடைச்சு மாவிளக்கு வைக்கலன்னா எனக்கு தூக்கம் வராது மக்களே. அந்த மாதிரி நம்ம செய்யற சாகசங்கள்ல ஒண்ணுதான் இந்த சைக்கிளால தான் வந்துச்சு இந்த வேலை, சைக்கிளாலன்னு சொல்ல முடியாது, நம்மளால பார்த்த வேலை மக்களே. இவர் எப்படி விழுந்தாரு அப்படின்னா, சித்தரிக்கப்பட்டவையா, சித்தரிக்கப்பட்டவை. இந்த பாருங்க இப்படி ஏறாரா, இங்க வாங்க ஒரு நிமிஷம் இறங்குங்க அர்ஜுன், இங்க வாங்க. இதை வந்து இங்க நான் போட்டு இந்த ஜன்னல் மேலே ஏறி இங்கே வாயேன், அந்த கேஜ் கட்டேன், இந்த கேஜுக்குள்ளே இருக்கிற பாபாவை பார்க்கறதுக்கு. அதுக்கு வந்து இந்த டோர் ஓப்பனில் தான் இருந்துச்சு அன்னைக்கு காலையில், இது வழியாகவே போய் பார்த்துருக்கலாம், ஆனால் நாங்கள் அட்வென்ச்சராக தான் நாங்கள் வந்து பாபாவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது மேலே ஏறி இந்த பாருங்க பாருங்க ஏறுறான் பாருங்க. இப்படி தான் வந்து பிரபா அப்பா என்ன பண்ண போறாரு அப்படின்னா, ஆல்ரெடி பின்னாடி அந்த சைக்கிளில் நீட்டிட்டு இருந்துச்சு இல்லையா நம்ம தள்ளுற மாதிரி வருது, அதை எடுத்து நினைச்சேன். நான் வந்து என்னன்னா லைட்டா பின்னாடி அடிபட்டுருக்கு, எனக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப நம்ம வந்து பதட்டமா, நான் எப்பவுமே விழுந்தானா ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பேனிக் ஆக மாட்டேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 வாட்டியா வந்து விழுந்தப்போ மாதிரிதான் நானும் பேனிக் ஆகி பிரபாவும் பேனிக் ஆகி என்னாச்சுன்னா வண்டி ஓடிட்டு இங்கிருந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ளாரே வந்து ரொம்ப பதட்டம். ஸோ அதனால நான் அந்த 2 விஷயத்துல நான் கத்துக்கிட்டது. அதுக்கப்புறமா அங்க டாக்டர்ஸும் சொன்ன சில விஷயங்கள் வந்து, விழுந்த உடனே ரொம்ப பேனிக் ஆகாதீங்க, நார்மலாக அவங்க விழுறாங்கன்னா கூட ரொம்ப பேனிக் ஆகி டக்குனு நீங்க கத்துனீங்க அப்படின்னா அவங்களுக்கும் பயம் ஜாஸ்தி ஆயிடும், அவங்களுக்கு வந்து பயத்திலேயே இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணேன்னா, இந்த வாட்டி விழுந்தோடனே நான் வந்து பதறல, சரி ஏதோ எங்கேயும் அடிபட்டுருக்கு ஓகே அவன் கொஞ்சம் செட்டில் ஆனாலும் கேட்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன்,
ஒரு ஒரு 3-4 seconds பார்க்குற அந்த சைட்லேருந்து பிளட். அதுக்குள்ள பிரபா ஓடி வந்துட்டான். இவன் விழுந்தானா நான் கிச்சன் வந்து ஓடிடுறதுக்கு பிரபா ஓடிடுறதுக்கு சரியா இருந்தது. நான் பிரபாவையும் காம் டவுன் பண்ணுறேன், ஒரு நிமிஷம் இரு 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 எங்கே அடிபட்டிருக்குன்னு முதல்ல அவனை கேட்போம், கொஞ்சம் அவன் செட்டில் ஆகிட்டே இருந்து சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஒரு 3-4 seconds அவனை பார்த்துட்டே இருக்கும், இங்கேருந்து பிளட் அப்படியே வர ஆரம்பிக்குது. ரெண்டு பேருக்கும் செம்ம பயம். டக்குன்னு போயிட்டு ஐஸ் பேக் எடுத்துகிட்டு, ஆ சரிம்மா டக்குன்னு அங்கேருந்து போயிட்டு ஐஸ் பேக் எடுக்கிறதுக்கு நான் ஒரு பக்கம் ஓட பிரபா நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டான். ஐஸ் பேக் எடுத்துட்டு வந்துட்டு வச்சதுக்கப்புறமா பிளட் வந்து கிளாத் அவனோட ஒரு அவனோட முஸ்லீம் கிளாத் ஒன்று வச்சு இது பண்ணதுக்கப்புறமா நானும் போயிட்டு ஐஸ் பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த டவலில் சுற்றி ஐஸ் பேக்கை வச்சுட்டு இருமா அம்மா ஐஸ் பேக்கை எடுத்துகிட்டு வந்து நான் ஒரு பக்கம் வைக்க அவன் வந்து டவலை வச்சு அழுத்தி பிடிக்கன்னு சொல்லிட்டு பிளட்டை வந்து இது பண்ணிட்டோம், கிளாட் பண்ணிட்டோம், லைக் நின்றுச்சு அது. அதுக்கப்புறமா அது சொல்றேன் பாருங்களேன். இப்ப என்ன ஆச்சுன்னா இவன் வந்து ஓரளவுக்கு அழுகையில இருந்து செட்டில் ஆயிட்டான். அழகை நிறுத்திட்டான். ஒரு 5 minutes வந்து அழகை நிறுத்திட்டான். ரத்தத்தையும் நிறுத்தியாச்சு. பிரபா வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்க சொன்ன நான் டக்குனு இவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஃபைல் இல்லாத எடுத்துட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்துட்டு பார்த்தா ஓகே இவன் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டான். அந்த இடத்துலயும் ரொம்ப பெயினும் எல்லாம் விட்டாச்சு. பிரபா இவன் என்ன பண்ணியிருக்கான், கையை வந்து லைக் அவன் பிரபா மேலே வந்து இப்படி சாய போகும்போது பிரபா கத்தரம்பு ஊன்ட்டு அவனுக்கு வந்து இவனுக்கு வந்து பிளட் வரதை பார்த்தாலே அவன் லைட்டாக பிளட்டை பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இவனுக்கு பிளட் வரதை பார்த்துட்டு இவன் வந்து அவன் மேலே வந்து அமுக்க வந்திருக்கான். அமுக்குனா திரும்ப ரத்தம் வந்திருப்போம் சொல்லிட்டு அவன் கத்துனோன்னு இவன் என்ன பண்ணான், அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு இப்படி கட்டி பிடிச்சிட்டு தட்டி கொடுக்குறான். சரி சரி ஒன்றும் இல்லை சரியா எடுத்துதான்னு சொல்லிட்டு இவன் வந்து அவனை தட்டி கொடுத்து காம் டவுன் பண்ணான். அதுக்கப்புறமா ஓகே எங்களுக்கும் வந்து இவன் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டான், நம்ம வந்து கொஞ்சம் பேனிக் ஆகாமல் ஹாஸ்பிட்டல் போவோம்னு சொல்லிட்டு எப்போவுமே எமர்ஜென்சிக்கு இங்கே பக்கத்தில் வந்து ராமச்சந்திராவுக்கு தான் கூட்டு போவோம். பட் ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் கிராஜுவலாகவே கிளம்பணும். கிளம்பி போயிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் நாங்கள் வந்து ரொம்ப டீப்பாக இல்லை இதெல்லாம் இருக்காதுன்னு நினச்சோம். லைக் அந்த ஸ்டிச்சஸ்லாம் போடுற அளவுக்கு இருக்காது, வெறும் அந்த ஆயின்மெண்ட் மட்டும் வச்சு அந்த கட்டு அந்த ஒரு இது மாதிரி பிளாஸ்டர் மாதிரி ஒட்டுவாங்கல்ல அப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். போன உடனே எமர்ஜென்சி வார்டில் ஒரு டாக்டர் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இல்லை ஸ்டிச்சஸ்லாம் இந்த வாட்டி போடணும், க்ளூ மாதிரி இருக்கும், அந்த க்ளூ வந்து போட்டுட்டு மேலே வந்து ஒட்டி விட்டு. இப்போ என்னென்னா அந்த ஆல்ரெடி அந்த ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துலையே வந்து திரும்ப வந்து ஆகும். ஏன்னா ஆல்ரெடி ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துல அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அதனால் இப்போ வந்து டக்குன்னு லைட்டாக விழுந்தோடனே டக்குன்னு அது ஓப்பன் ஆகிட்ருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு க்ளூ மட்டும் போட்டால் போதும் சரியாயிடுன்னு சொல்லிட்டு. அப்புறமா சர்ஜன் வருவாங்க. சர்ஜன் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஒரு இது கேட்டுக்கலாம், அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சரி எங்களுக்கு என்னென்னா ஓகே நம்ம நினச்ச மாதிரி ஸ்டிச்சஸ் இல்லை வெறும் க்ளூ மட்டும் தான் போடணும். அப்போ சர்ஜன் வந்து பார்த்தாரு என்னாச்சும்மா, அது அவருக்கு பிடிக்கலையா, மயில் வந்துருச்சேன் யானைக்கு பதிலாக மயில் வந்துருச்சான். சர்ஜன் வந்து பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா லைட்டாக டீப்பாக தான் இருக்குது, ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டால் போதும், ஏன்னா க்ளூ வச்சா ஸ்வெட் ஆகும்போது இந்த இடம் ஐ சுற்றி இருக்கிற இடத்துல வந்து க்ளூ வைக்க மாட்டாங்களாம். லைக் வேற எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டாக இருந்தால் நம்ம க்ளூ வச்சுக்கலாம் ப்ராப்ளம் இல்லை, பட் ஆனால் ஐ சுற்றி இருக்கிற இடம் ஃபேஸில் இருக்கிற இடத்துக்குலாம் நம்ம வந்து க்ளூ வச்சோம் அப்படின்னா ஸ்வெட் ஆகும்போது அது வந்து கண்ணுக்குள்ளே போச்சுன்னா ரொம்ப ஆபத்தானது. ஸோ அதனால் அந்த க்ளூ வந்து வைக்கல, ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் சீனியர் பீடியாட்ரிஷியனும் வந்தாங்க, அவங்களும் வந்து பார்த்துட்டு ஓகே ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 minutes ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். இங்கே வந்து லோக்கல் அனஸ்தீஷியான்னு சொன்னாங்க, இங்கே ஒரு ஊசி போட்டு அதை வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக மறுக்க வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் போடுவோம் நாங்கள். அந்த 5 நிமிஷம் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே எப்படி இருந்தோம்னா லிட்ரலாக வந்து டெலிவரி ஆக போகுது, எனக்கு டெலிவரி ஆக போகிற மாதிரி பிரபாவும் பிரபாவோட இடத்துல நானும் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து அந்த 5 minutes அந்த ரூமுக்கு வெளியே வந்து அர்ஜுன் உள்ள கத்துன்னு கத்துறான், சுத்தமாக யாருக்குமே அடங்கலை. ஆக்சுவலாக இவனுக்கு என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு இந்த நெத்தில் அடிப்பட்டப்போ வந்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனப்போ நான் ஆல்ரெடி இதை ஷேர் பண்ணியிருப்பேன் அவங்ககிட்ட, 4-5 nurse 2 doctor எல்லாரும் உள்ளே சேர்ந்து இவன் வந்து கையெல்லாம் பிடிச்சிட்டு இந்த இது ஐவி குத்துறதுக்காக அந்த நரம்பு எடுத்தது சரி, அதுக்கப்புறமா இங்கே ஸ்டிச்சஸ் போடும்போது சரி, அங்கே அப்பவும் எங்களை வந்து உள்ளே சேர்க்கல, ஒரு 4-5 nurse doctorலாம் சேர்ந்து உட்காந்து இவனுக்கு வந்து அந்த ஐவி குத்துனது இந்த பெயின்லாம் வந்து அவன் அனுபவிச்சதுனால அவனுக்கு அந்த ஹாஸ்பிட்டலு டாக்டரு நர்ஸ் இதெல்லாம் பார்த்தாலே வந்து ரொம்ப பயப்படுறான். அதே மாதிரி தான் அந்த ரூம்குள்ளே நேற்று ஒரு 5 minutes வந்து ரொம்ப கத்து கத்துன்னு கத்தி ஊற கூட்டுறான். எங்களுக்கு வெளியே நிற்கவே முடியல, ரெண்டு பேருக்கும் கண்ணில் தண்ணி கடகட கடகடன்னு வருது, செம்ம ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. நம்ம குழந்தை சின்ன குழந்தை அதுவும் அதோட தாங்கிக்க கூட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அதுக்கு வந்து இந்த இடத்துல இந்த புண்ணு அந்த அடிப்பட்ட அதே இடத்துல ஒரு ஊசியும் போட்டு அதுக்கு ஒரு ஊசி போட்டுக்கிறவங்க மறுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவன் வந்து அந்த பேனிக்கில் இருந்தும் வந்து வெளியே வராமல் அழுதுகிட்டே இருந்தான். அப்புறமா 5 minutes ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சு, கூட்டு வெளியே காட்டினாங்க. வெளியே கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 minutes தான் அழுதான், அதுக்கப்புறமா ஃபுல்லாக நார்மல் ஆகிட்டான். அது அவன் எப்படி இருந்தான்றது இப்போ ஒரு வீடியோ கிளிப் போகிறோம் பாருங்களேன். கார் இருக்குமா, வீட்டில் இருக்குமா? அர்ஜுன்
பிளான் ஏதாச்சும் பண்ணுவோம். அமைதியா இருங்க. போலாமா, ஊசி போடலாமா, எதுவுமே வேணாமா, என்ன பண்ணணும், தூங்கலமா, சரி தூங்கு. ஐயோ பிரியா, பிரியா ஆ பிரியா, டாக்டர் கிட்டயா, டாக்டர் கிட்ட போலாமா, ஸ்கூலுக்கு, வேற என்ன பண்ணனும், என்ன பண்ணனும், எதுவுமே பண்ணணும். ஓ சாமி, ஆளு விட்டு என்ன பண்றது, எதுக்குமே வேணாம் சொல்றீங்களே, தூங்குறியா, தூங்கணுமா, தூங்கலமா, எப்படி தூங்குவ, இந்த அந்த பழம் சாப்பிடுறியா, பிளும் பிளும், இந்த பழம் சாப்பிடுறியா, போ. இப்படியா வந்து ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மக்களை. இப்போ வந்து என்னன்னா, அர்ஜுனுக்கு அந்த ஒரு ஸ்டிச்சஸ் வந்து ஒரு 3 days கழிச்சு இந்த மேலே போட்டிருக்க அந்த ஸ்டிக்கர் மட்டும் விழுந்துடும். அதுவே விழுந்துருச்சுன்னா நீங்கள் வந்து நார்மலாக சோப் போட்டு குளிக்க வைக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 1 week பாருங்கள், 1 weekாகவும் அது விழலைன்னா நீங்கள் கூப்பிட்டு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னாங்க. இப்போ அவனுக்கு பெண்டிங் வந்து 2 years வேக்சினேஷன் வேறு பெண்டிங் இருக்குது. அது அன்னைக்கே நேத்தே போட்டுடலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, ஆல்ரெடி அர்ஜுனுக்கு வந்து லைட்டாக ரன்னிங் நோஸ் இருக்கிறதுனால அவனுக்கு வந்து இப்போ போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த 1 week கழிச்சு வாங்க, ஃபுல்லாக செட்டில் ஆகட்டும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம், ஓகே தான் இவன் அப்போ இப்போ வந்து வந்து ஓகே தான். அப்பப்போ வலி வரும்போது மட்டும் பேராசிட்டமால் கொடுக்க சொல்லியிருக்காங்க, அப்புறம் கோல்டுக்கு சிட்ரஸன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படியே போயிட்டுருக்கு. இந்த ஒரு என்டையர் ப்ராசஸில் வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயம், குழந்தைக்கு அடிபட்டுருச்சு. நான் வந்து ஒரு செகண்ட் கிச்சன்லேருந்து வெளியே வந்து பார்த்துருந்துருக்கலாம், இல்லைனா பெட்ரூமை வந்து திறந்து விடாமல் போயிருந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு சவுண்டு லைட்டாக கேட்கும் போதே வந்து வெளியே பார்த்துருந்துருக்கலாம். நான் வந்து உருட்டுற சவுண்டு கேட்டேன்னா நம்ம இவன் நான் சுப்பிரமணி தான் உருட்டுறான்னு நினச்சிட்டு தான் நான் வந்து கொஞ்சம் கேர்லெஸாக விட்டுட்டேன். அர்ஜுன் வெளியே வந்திருக்கான்ற விஷயமே எனக்கு தெரியல. ஸோ நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானும் பிரபா வந்து ஒரு பக்கம் வச்சு அவன் வந்து பெட்லேருந்து இறங்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருந்தானு நானும் இறங்கியிருக்கணும். எனக்கு வந்து அவன் இறங்கினதே தெரியல. நான் முழிச்ச உடனே நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே இருக்கீங்கன்னு பார்த்துட்டேன். ஒரு ஏன்னா எப்போவுமே பிரபா வந்து இவன் மேலே கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ நான் நேற்று வந்து நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே செம கில்ட்டில் இருக்கோம் மக்களே. அப்படி வந்து ஒரு ஒரு கில்ட்டி ஃபீலில் இருக்கும்போது எமர்ஜென்சி வார்டில் வந்து ஒரு 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 அம்மா வந்திருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் வயசானவங்க, ஒரு 50+ இல்லை ஒரு 60+ இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு ஒரு பொண்ணு கூட்டம் இருந்தாங்க, ஒரு 10 வயசு ஒரு 12 வயசு இருக்கும். அந்த பிள்ளைக்கு வந்து ஏதோ உடம்பு முடியல போல் ஏதோ ஒரு ப்ரொசீஜருக்காக அந்த வார்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வரும்போது அந்த அம்மா கூட வந்திருந்தாங்க. நான் வந்து அர்ஜுனை வச்சுட்டு நின்றுட்டுருக்கேன் அந்த இதுக்கு ஸ்டிச் போடுறதுக்காக உள்ள அந்த ரூம்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்துட்டு நாங்களே அந்த கில்ட்டில் தான் இருக்கோம். சே, நம்மளால தான் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, ஒரு செகண்ட் நம்ம பார்த்துருந்துருக்கலாம், நம்மளால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கில்ட்டிலே இருக்கும். எனக்கு வந்து அதுலேருந்து வெளியே வரதுக்கு ஏன்னா குழந்தை வேறு அழுதுகிட்டே இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருந்த அந்த அந்த நேரத்துலலாம் வந்து ஸ்டிச்சஸ் போடும்போதெல்லாம் அப்படியே மனசெலாம் பதறது. ஸ்டிச்சஸ்க்கு ரெடி பண்ணுறாங்க, ஐயோ போன வாட்டியே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், இந்த வாட்டி அவனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ ரொம்ப அழுவானு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்லுது, குழந்தைய ஒழுங்காக பார்த்துருக்க கூடாதா, பார்த்துருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா, இப்படி கொஞ்சம் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்களே அப்படின்னுச்சு. எனக்கு சுருன்னு ஏறிடுச்சு. ஆக்சுவலா எனக்கு தெரியாது. ஆமா, எனக்கு தெரிஞ்சதுன்னா பிரபா வந்து மெடிக்கல்ல வந்து அந்த பொருட்கள்லாம் மெடிசன் எல்லாம் பில்லு கட்ட போயிருக்கேன் இல்லையா, பில் கட்ட போயிருக்கேன், ஏதோ வாங்க போயிருக்கான். வாங்க போன டைம்ல இந்த அம்மா வந்து இப்படி சொல்லுச்சு, பாவம் அது யாருக்கு மாமியாரா போயிருக்கோம், அந்த பொம்பளையோட நிலைமையை நினைச்சு பார்த்தா குழந்தைய தூக்கிட்டு இருந்தாங்களே அந்த குழந்தைய ஏன் அவங்க பாத்துக்க மாட்டாங்க, ஏன் பாத்துக்கலன்னு தெரியல. அதான் சொல்றேனே, ஒருவேளை தன்னோட பொண்ணோட குழந்தையா இருந்தா அது என்னமா பண்றது, பரவாயில்ல குழந்தைக்கு ஏதோ குழந்தை குடம்புலன்னா என் பொண்ணு என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க. மேபி அது ஒரு பையனோட குழந்தையா இருந்ததுன்னா அவங்க மருமக பாவங்க, ஏன் இப்படி போய் விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்னை வந்து ஒரு மாதிரி திட்டுற மாதிரி கேட்டுச்சு. நான் அதான் சொன்னேன், இங்கே பாருங்கள் இந்த வயசில் எல்லா குழந்தையும் என்னதான் கண்ணில் விளக்கண்ணி ஊற்றி பார்த்தாலும் கீழே விழதான் செய்யும். குழந்தைங்க கீழே விழுறது எந்திரிக்கிறது எல்லாமே வந்து ஒரு நார்மலான விஷயந்தான். ஒருத்தர் வந்து ஆல்ரெடி ஒரு கில்ட் ஃபீலில் இருக்கும்போது, பெற்றவங்க வந்து தன்னோட குழந்தைக்கு அடிபட்டுருச்சேன்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கும்போது அந்த பெற்றவங்க கிட்ட வந்துட்டு சரி விடுங்கம்மா சரியாக போயிடும் பிள்ளைங்கன்னா இப்படி தான், இப்படியான பெரியவங்களை தான் நான் பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுமே அப்படி தான், எப்போவுமே இவனுக்கு வந்து எதனா உடம்பு இல்லைன்னா எங்களை சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி பரவாயில்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க குழந்தைங்கன்னா இப்படி தான் அவன் பிரபு கூட இப்படி தான் விழுவான் சரியாயிடுவான் வீட்டில் வந்து இப்படி தான் இப்படி தான் எல்லா குழந்தைங்களும் விழுந்து விழுந்து எழுந்திரிச்சு தான் எல்லாத்தையும் கற்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பெரியவங்க பேசின பேச்சு, ஆனால் அவங்க மட்டும் இது பேசினது கிடையாதுன்னு நினைக்கிறேன், நிறைய பேரோட வீட்டில் இந்த மாதிரியான பெரியவங்களாம் இருக்காங்க. மேபி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் மாமியாரோ இல்லை உங்கள் அம்மா வந்து இன்னொரு ஒரு பொண்ணுக்கோ உங்கள் அண்ணன் பொண்ணுக்கோ உங்களோட தம்பி அண்ணன் ஒய்ஃப்க்கோ தம்பி ஒய்ஃப்க்கோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு காதில் நல்லா சவுண்டாக இருக்கிற மாதிரி வச்சு காட்டுங்க. ஒரு குழந்தைக்கு
ஒரு பெத்த குழந்தைக்கு வந்து உடம்பு முடியல, அந்த குழந்தைக்கு சளி பிடிச்சிருச்சு, அந்த பிள்ளைக்கு ஜுரம் வந்துருச்சு, அந்த பிள்ளை கீழே விழுந்துருச்சு, அந்த குழந்தைக்கு வச்சுன்னு அடிபட்டுருச்சு அப்படின்னா வேணும்னே பெத்தவங்க போயிட்டு தள்ளிவிடவோ? தாம் கண்ணு முன்னாடி வந்து அந்த குழந்தை விழ போது தன்னால் வந்து காப்பாற்ற முடியும்னு நினச்சி நான் இப்போ ஓடி போனால் பிள்ளைய காப்பாற்றிடலாம், ஆனால் நான் காப்பாற்ற மாட்டேன் அதை விழுட்டும் அப்படின்லாம் எந்த பெத்தவங்களும் இருக்க மாட்டாங்க. தன் பிள்ளை கீழே விழுறதுக்கு முன்னாடி ஓடி போய் பிடிக்கிற அந்த ஒரு மனப்பக்கம் தான் இருக்கும். பிடிக்க முடியலையே, ஐயோ என் பிள்ளை விழுந்துருச்சு, என்னால் தான் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கில்ட்டில் இருக்கிற பெத்தவங்க கிட்ட வந்துட்டு குழந்தைய ஒழுங்காக பார்த்துருக்க கூடாதா இப்படியெல்லாம் வந்து கேட்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுங்கள். இந்த மாதிரி கண்டபடி வந்து டென்ஷன் பண்ணுற மாதிரிலாம் பேசாதீங்க. இன்னொன்று, ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், டாக்டர் கூட தான் அந்த அவங்க பார்த்துருந்த டாக்டர் தாங்க, ஏமா இந்த வாரம் மட்டும் இந்த மாதிரி இந்த இடத்துல அடிபட்டுறது இந்த இடத்துல அடிபட்டுறது வந்து கிட்டத்தட்ட அந்த ஏழு நாளில் ஒரு நாலஞ்சு குழந்தைங்க வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. அர்ஜுன் நாலாவது அஞ்சாவது அவன் என்ன தான் நீங்கள் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் அவங்க பாட்டு கண்ணாப்பண்ணு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் அது ஆகாது, என்ன தான் பார்த்துட்டாலும் பிள்ளைங்க அப்படி தான் இருக்கும். வளர்ந்து வர டாட்லர் ஸ்டேஜில் அம்மா அப்பா நீங்களாக இருந்தால் இப்போ பார்த்துட்டு இருக்க, அம்மா அப்பா வந்தாலும் சரி, உங்கள் குழந்தைக்கு எதனா ஒரு சின்ன அடிபட்டுருச்சு இல்லை அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாமல் போச்சு, அந்த கில்ட்டு நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஜுரம் வர்றது சளி பிடிக்கிறது இது எல்லாமே குழந்தைங்களோட இம்யூனிட்டியை வந்து இன்னும் தான் இது பண்ணும், அவங்களோட இம்யூனிட்டி பவரை வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை தான். ஸோ அதுக்கான கரெக்டான மெடிசன்ஸ், கரெக்டான ஒரு அந்த ஒரு அவங்களை டேக் கேர் பண்ணுற விஷயங்கள்லாம் உங்களோட டாக்டரே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். குழந்தைக்கு ஜுரம் வந்துருச்சுன்னா நான் என் குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்கலாம் அதனால தான் ஜுரம் வந்துருச்சு. இன்னொன்று, பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுற குழந்தைங்களுக்குலாம் வந்து ஜுரம் வந்துருச்சுன்னா அவங்க வீட்டில் இருக்கிற மாமியாருங்களாம் அந்த பிள்ளைங்களை கேட்குற கேள்வி நான் நிறைய பேர் அது க்ராஸ் பண்ணி வரேன். நீ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ட அதனால தான் உன் பிள்ளைக்கு சளி பிடிச்சிருச்சு, நீ வந்து மாம்பழம் சாப்பிட்ட அதனால தான் உன் பிள்ளைக்கு இது வந்துருச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது. பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்க என்ன சாப்பிட்டாலும் அவங்க சாப்பிட்றது இந்த குழந்தைக்கு போகாது. என்ன தான் நீங்கள் சில்லுன ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் அந்த குழந்தைக்கு போகிற பால் வந்து வார்மாக தான் போகாது. நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன், ஆனால் இப்போ வரைக்கும் நான் நிறைய கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ பெற்றவங்களே எப்போவுமே வந்து ப்ளேம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெரியவங்களாம் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் நல்லபடியாக வரும். இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற அம்மாக்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பாங்க. நான் நிறைய என்னோட சர்க்கிளில் நிறைய அந்த அம்மாக்கள் புதுசாக குழந்தை பிறந்த அம்மாக்கள்லாம் பார்க்குறேன், நிறைய பேர் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அந்த குழந்தைக்கு எது நடந்தாலும் என்னையே சொல்கிறாங்க, இந்த குழந்தை வெயிட் போடலையா, நீ உன்னோட பாலில் தான் வந்து சத்தே இல்லை, வெறும் தண்ணியாக இருக்குது அதனால தான் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு. இதுலேருந்துலாம் கொஞ்சம் மாமியார்கள்லாம் முழிச்சுக்கிட்டு அவங்களோட மருமகள்கள், இதுவே அவங்க பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா அது வேறு, பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா வந்து அது ஒன்றும் இல்லை என் பொண்ணு அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, குழந்தை இப்போ டாக்டர்கிட்ட கூட்டு போங்க வெயிட் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, என் பொண்ணு ஒல்லியாக தானே இருப்பா அவளை மாதிரியே தான் இருக்கும் அப்படிங்க வேண்டியது. இதுவே மருமகளுக்கு நடந்துச்சுன்னா வந்து வேறு மாதிரி பேச வேண்டியது. கொஞ்சம் எல்லா பெரியவங்களும் வந்து ஓரளவுக்கு மருமகள்களையும் வந்து உங்களை மாதிரி உங்கள் பொண்ணுங்க மாதிரியே பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு இந்த கிளவியை பார்த்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு செம்ம டென்ஷன், அது மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. நம்மளே கில்ட்டில் இருக்கும்போது நம்மக்கிட்ட வந்து அந்த சொன்ன வார்த்தை, இப்போ ஒரு மாடலேஷன் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சொல்லிச்சா, பாவத்துக்கிட்ட மாட்டிருக்க மருமகள்லாம் என்ன படுதோ தெரில. ஸோ ஓகே மக்களே, இது வந்து இந்த வீடியோ எதுக்காகனா அர்ஜுனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு. வீடியோஸ் வந்து ரெகுலராக போடல அப்படின்னா இப்போனாலும் அடுத்த வீடியோவில் காட்டும் போது அவனுக்கு இங்கே இதில் கட்டுப்போட்டுருக்கிறத பார்த்துட்டு கேட்பீங்க அப்படின்றதுனால முன்னாடியே இதை வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவும் போல் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி மண்டையில் மாவிலுக்கு போடுற மாதிரி என் பிள்ளை வந்து போட்டு உட்காந்துருக்கான். இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வந்து அவனும் சரியாயிடுவான். ஸோ என்னை மாதிரியே நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம்னா கூட நீங்கள் வந்து கொஞ்சம் பேனிக்காகாமல் இருக்கணும். வீட்டில் அப்பா அம்மா ரெண்டு பேருமே பேனிக் ஆனால் அந்த நேரத்தில் மண்டையில் மூளை வேலை செய்யாது. ஸோ அதனால் கொஞ்சம் பேனிக் இல்லாமல் கொஞ்சம் கிராஜுவலாக பொறுமையாக அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை. இந்த பாருங்கள், இவரே நார்மல் லெட்டர். என் பிள்ளைக்கு அந்த பிள்ளை வேணுமா? அப்படியே அப்படியே அப்படியேங்கிறார். சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட மருமகள் மாமியார் என்னன்னு தெரியலை, ஒன்றும் புரிய மாட்டேங்குது மக்களே. ஆனால் அந்த பாட்டி பேசுனது தப்பு தான், எனக்குமே எனக்கு எரிச்சலாகிடுச்சு. அந்த பாட்டி நான் உள்ளே வரும்போது அங்கிட்ட ஒரு மாதிரி சோகமாக அங்கிட்டு திரும்பி இருந்துச்சு. மேபி என்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா நான் அங்கேயே கேட்டு விட்டுருவேன், நான் அந்த மாதிரி கேரக்டரு. அதனால் ஓகே, அந்த பாட்டி தப்பிச்சிட்டாங்க. ஆல் தி பெஸ்ட் பாட்டி. அண்டு ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம அர்ஜுனோட அப்டேட் என்ன, அவருக்கு வந்து எந்த மாதிரிலாம் வந்து, ஏன்னா தூக்கம் இல்லை அவனுக்கு, வந்ததுலேருந்தே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிருந்து ஒரு மாதிரியாகவே இருந்தான். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் கழிச்சு தான் எடுக்கிறோம் அந்த வீடியோவே. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஈவினிங் டைமில் தான், ஈவினிங் டைம் கிட்டே வந்துருச்சு, அந்த டைமில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்குமே அவன் தூங்கலை, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது. ஆனால் இவனுக்கு பதிலாக சேர்த்து வச்சு இவன் யாரை பார்க்குறக்காண்டி மேலே ஏறினானோ அவன் பாருங்கள் நல்லா ஜம்முன்னு அடாடாடாடாடாடா எவை எக்கடி கட்டா எடக்கடடா கொய்யால நல்லா தூக்கம் வேணும்டான்ட்டு நல்லா, ஆமாம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். பிரீடர்கிட்ட இருந்து கூட்டு வந்தப்ப தலைவனுக்கு நடக்கிறதுக்கே தெம்பில்ல. பிரீடர்க்கு அங்கே நம்ம வச்சு நம்ம பிரீடர்கிட்ட விட்டு வச்சுருந்தோம்ல மக்களே, அப்போ அதை வந்து நம்ம கூட்டு வந்தப்போ சார் வந்து நடக்கிறதுக்கு கூட தெம்பில்ல, வழுக்கின்னு வழுக்கின்னு விழுந்தாரு.
இவ பாருங்க வயிறு சைஸை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மொத மொதன் இருக்கான் பாருங்க, எந்திரிக்கிறதுக்கு தெம்பு இல்லாமல் படுத்து கிடக்கான். இது வந்து உண்ட மயக்கம். சுப்பிரமணி இந்த பார்த்தீங்களா, இந்த நாண்டங் வீடியோ எடுத்தா சொல்லிட்டு எடுக்கடா. ஒய்யால இந்த வீட்டில் தூங்க கூட விட மாட்டேங்கிறாடுங்க அவனுங்க. பிள்ளை மேலே ஏறி விழுந்ததுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நான் வந்து சொன்னேனா, என்ன பாரு, எட்டி பாரு, நான் நல்லா இருப்பேன், காலங்காத்தால் நான் எப்படி சாப்பிட்றேங்கிறத பாருன்னு நானாக சொன்னேன். கொய்யால மேலே ஏறி விழுந்தானா அதுக்கு நான் என்னடா பண்ணுறது? சரி ஓகே, எனிவே சின்ன பையன், மன்னிச்சு விட்டுருவோம். ஓகே ஏபி ஃபேமிலி. ஆ ஆ ஆ